Hi, hello friends, welcome back to our channel. Nandan Parthiban. In India, I'm Ooty vlogger. Part 8 video I'm Pakporum. And video I'm Pakporinaka, Ooty in the Coonoor Parade Pakporum. Ado, Coonoor Lan, I'm Gool Matajachi, and I'll send you the Paranga, and I'll put Nila Paranga, Ayo Sami, Pomba Castapatanga, and video appears in Nila Paranga, Wanga Pia Sakupela. Hi, hello friends. Hello, good morning. Nigga Ooty vandha rendaadha naal. Adanal nethu Ootiya paathom. Nigga enna panna poranaaka? Ooty to Coonoor paak porom. Coonoor la nariya places irukku da. Maina tea estate da super ah irukum. Tea estate la nariya view point irukuma. Adha paakkuradha poi irukrom. Ooty la paathinaaka rendu moonu edam close pannirukranga. Indha waterfalls la corona vela. Adanal Ooty la avlo suthi paak mudiyala. Coonoor Ootiya center da. Or 20 km paakanum inga irundhu. Adanal poiittu enna enna place irukku suthi paathu varalam. Maina andha tea estate la view point irukku da super ah irukuma. அது மட்டும் இல்லாம அந்த வாட்டர் ஃபால்ஸ் ஒரு மூணு இருக்குதான் ஏதாவது ஓப்பன் இருக்குது ஏதாவது ஓப்பன் இல்லைன்னு தெரியல போய் பார்த்தா தந்தையும் பார்த்துன்னு வரலாம் வாங்க ஊட்டி பார்த்தீங்கன்னா காலங்காத்தால சூப்பராக இருந்துச்சு குளிர் என்ன ஒரு பேட் லக்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபாக் வர்றது அவ்வளோ இல்லை குளிர்ந்த தவிர பனி பெய்யுது பட் அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாக் கவர் ஆகும் அது இல்லவே இல்லைங்க நம்ம விண்டர் சீசனில் வந்துருக்கணும் டிசம்பர் ஜனவரியில் வந்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும் நம்ம பிப்ரவரியில் வந்ததுனால ஃபாக் அவ்வளோ இல்லை மற்றபடி ஊட்டி கிளைமேட் மட்டும் எப்பவுமே வேற லெவல் தாங்க ஐஸில் உட்கார வச்ச மாதிரி இருக்குது நம்மள இன்னொன்று குன்னூரில் டால்பின் ஹவுஸ்ன்னு ஏதோ ஒன்று இருக்குதான் நல்லா இருக்குமா வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குன்றாங்க அது மிஸ் பண்ணாம பாக்கணும் எப்படி இருக்கு தெரியல குன்னூர்லயே அவ்வளவு அஞ்சாவது சொன்னாங்க ஏரியா முடிஞ்சாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசா வந்தீங்கன்னாக்கா நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க ஏன்னா ஆமாம் போகிற வேகத்தில் போய் எனக்கு வண்டியெல்லாம் அந்த ஒரு பஸ்ஸால் அந்த வீவு காட்டலான்னு பார்த்தா உங்களுக்கு முன்னாடி பஸ் இருக்கிறதுனால ஒன்றுமே தெரிய மாட்டுது கார் வேறு வழி விட மாட்டுறாங்க ஓவர்டேக் பண்ணுறதுக்கு இங்கே கொஞ்சம் பயமாகவே இருக்குது இல்லை நிறைய வண்டி ஆப்போசிட்டில் வந்துனே இருக்குது அடிக்கடிக்கும் இங்கே பாருங்க பா வேற லெவலுக்கு பாருங்க அல்டிமேட்டா ஐயோ அந்த மலைகளில் பயிர் வச்சுக்கிறாங்க பாருங்க சூப்பராக இருக்குது வா 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 இங்கே பாருங்க காய்ஸ் என்ன லெவல் இருக்குது செமையா வியூவர்ஸ் இங்கே பாருங்க இந்த இடத்துல சூப்பராக இருக்குது வியூவு கீழே பாருங்க பயிர் எப்படி வைக்கிறாங்க என்ன தோட்டம்னு தெரியல பட் இருந்தாலும் செமையாக இருக்குது வெங்காய செடி இருக்குது மெயினாக அப்படியே இப்போ வந்து மேலே போக போகிறோம் நம்ம இங்கே பாருங்க அதெல்லாம் ஃபுல் டீ ஷர்ட் தான் இந்த மலை நம்ம மலைக்கிட்ட தான் போக போகிறோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க இங்கே டீ எஸ்டேட் பாருங்க எப்படி இருக்குது ஐயோ செமங்க வேற வேற லெவல் இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இங்கே வா வா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க எப்படி இருக்குது ரோடெல்லாம் சும்மா செமையாக இருக்குது வியூவெல்லாம் எப்படி இருக்குது திரும்பங்க செமையாக இருக்குது பாருங்க அந்த ரோட்டில் போகும்போது ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க ஒரு நல்ல இடத்த பார்த்து ஒரு வியூ ஷூட் பண்ணலாங்க மேலே மரங்களை பாருங்க எப்படி நம்மளுக்கு சூப்பராக நிழல் தருது நிறைய பேர் இங்கே நின்று ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க காரெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு மந்தாடம் குன்னூர் போகிற வழிக்கு இப்படி தான் இருக்கு நம்மளுக்கு ரூட்டு அந்த லாஸ்ட்டு தெரியுதுங்க ரோடு அது வழிக்கு இப்படி தான் போன போலக்குது செமையாக இருக்குது மொத்தம் வண்டி அது மாட்டுக்கு போகுது நம்ம மேலே மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் போதும் பள்ளமாக இருக்குது இல்லையா ரிட்டர்ன் போகும்போது தான் நமக்கு ரிஸ்க் இருக்கும் டியர் வியூவர்ஸ் உங்களுக்காக பாருங்க ஒரே ஒரு சின்னதாக ஒரு வியூ பாயிண்ட் என்ன மாதிரி இருக்குது பாருங்க அந்த வேல இருந்ததுனால ஷூட் பண்ணேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு அழகான வீடுங்க இருக்குது பக்கத்துல தோட்டங்கள் இருக்குது கண்ணு கேட்ட தூரவழிக்கும் மலைகளாக இருக்குது இன்னொரு அற்புதம் பாருங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நீங்களும் மிஸ் பண்ணாமல் வாங்க இந்த பக்கம்லாம் ஊட்டி கொடைக்கானல் வந்து பாருங்க நல்லா இருக்குது இந்த மலையில் பைக் ஓட்டும்போது ஏதோ ஒரு இன்னும் புரியாத சந்தோஷங்க இந்த மலையை பார்க்கும்போதும் சரி இந்த ட்ரைவ் பண்ணும்போதும் சரி இங்கே இருக்க டீ எஸ்டேட்டுங்களை பார்க்கும்போதும் சரி எல்லாமே ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்குது நிறைய இடத்துல வியூ பாயிண்ட் இருக்குது பட் என்னன்னாக்கா அங்கங்கே பைக் பார்க் பண்ணுறதுக்கு இடம் இல்லை ரோடு சின்னதாக இருக்கிறதுனால வண்டி நிறைய வேறு ஓடின்னு இருக்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது நிற்க வைக்கிறது வீடியோ ஷூட் பண்ணணுன்னா கூட அதனால வரும் அப்படியே மட்டும் ஷூட் பண்ணிக்கிறேன் இடம் கிடைக்கிற இடத்துலையும் வீடியோ எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நல்ல இடம் அமையிறது இல்லை ஷூட் பண்ணுறதுக்கு
இங்க இருக்கிற நிறைய வில்லேஜ் பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே வீடுங்களும் டவுன்ல தான் இருக்குது. பள்ளத்துல அந்த பள்ளத்துல எப்படிதான் போறாங்க, பைக்ல ரோட்ல பார்க் பண்ணி வச்சிருக்காங்க. பார்க் பண்ணிட்டு நடந்து போயிட்டு வர மாதிரி எல்லா இடத்துலயும் மெயின் ரோட்ல இருக்குது பைக் எல்லாமே பார்க் பண்ணி வச்சிருக்கு. கொஞ்சம் கஷ்டம் தான் எல்லாம் இருக்கும், ஆனா சந்தோஷமா இருக்கிறாங்க. நம்ம படத்துல எல்லாம் பாப்பிள்ளையா ஊட்டி எப்படி காட்டுவாங்க அந்த மாதிரி தான் இருக்குது. இப்பயும் மாற்ற முடியாது, ஏன்னா அந்த மலை பிரதேசங்கள்ல மக்கள் வாழ்றதுல அதிகம் மாற்ற முடியாது. பாருங்க வண்டி எப்படி எத்தனை ஒருத்தர் வண்டியெல்லாம் மேலே பார்க் பண்ணி வச்சிருக்காங்க. பாருங்க அவங்க பார்க்கிங் ஏரியாவே அவ்வளோதான், கீழெல்லாம் வீடு இருக்குதுங்க நிறைய. போகிறது போயினே தான் இருக்கிறோம். இன்னும் டிஎஸ் ஸ்டேட்டுங்களும் அதிகமாக தெரியல, எங்கே ஒரு இடத்துல தான் தெரியுது. நான் கூட வந்தவன சிக்கெட்டே வந்துருச்சு, இப்போ சுற்றி பார்க்கலாம்னு நினச்சேன். இப்போ டின்னாக்கா போயினே தான் இருக்கிறோம். இவருக்கு மட்டும் பேசலாம் எங்கே வழி இருக்குது தெரியல, ஆண் அடிக்கிறார் கொயன் கொயன்னு. பெரிய ஐவாள் போகிறோன்னு எனக்கு பின்னாடி வரவருக்கு எங்கே வழி இருக்குது விடுறதுக்கு. எங்கே நம்மளுக்கு முன்னாடி வண்டி சுயன் சுயன்னு வருதுதாங்க. வண்டி ஓட்டும்போது பாருங்கள் நீங்களே எப்படி இருக்குது, சும்மா வளைச்சி வளைச்சி ஓடுறதா இருக்குது. ஆக்சுவலி நான் பார்க்க போனால் ஆக்சிலேட்டர் அதிகமாக ரேஸ் பண்ணலங்க, சும்மா ஆண்டில் பாரு தான் பிடிச்சின்னு போயின்னு இருக்கிறேன். டவுனில் அந்த பாட்டு போயின்னு இருக்குது வண்டி. இங்கே மலைங்களை பாருங்கள் எப்படி இருக்குது, மரங்கள் எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது. இதுதான் நீலகிரி தோப்பா, ஒரு நீலகிரி மரமாக இருக்குது, அதாவது தைல மரம். பேரை பாருங்கள் எப்படி அரவங்காடு, நல்லா இருக்குது இல்லையா. அரவங்காடு வில்லேஜ் கொஞ்சமாக அதை வழி விடுங்கப்பா பஸ்ஸுக்காரன் நான் போய்ட்ற முன்னாடி. ஓகே ஓவர்டேக் பண்ணியாச்சு பஸ்ஸுக்கு. இன்னும் டவுனில் போயினே இருக்கிற நம்ம குன்னூர் எங்கே வருதுன்னே தெரியலையே, ஏன்னா குன்னூரில் தான் டிஆர் ஷூட் எல்லாம் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்படியே ரோட்டு சைட்லேயே கிட்ட அதிகமாக இருக்கும், அதில் போய் ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் பண்ணால் சூப்பராக இருக்கும், க்ரீனரிலேருந்து நினச்சி தான் வந்தோம். பட் ஆல்ரெடி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே 14 கிலோமீட்டர் வந்துருக்குறோம். இன்னும் 6 கிலோமீட்டர் வந்துருமா குன்னூர், 20 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. பட் குன்னூருக்கான அறிகுறி எதுவுமே இல்லையே, அவ்வளோ அங்கே மலைகள் இருக்குது அதான் குன்னூரோ. போயினே தான் இருக்கிறோம். குன்னூர் எப்படிக்கா போனோம், குன்னூர் மேப் எப்படியா கட்டுச்சு, கீழே டவுன்லையா அப்படியே தான் வந்தோம் நாங்கள். இப்போ இப்படி இருந்தா கீழே தான் வந்தோம், ரயில்வே ஸ்டேஷன் வருது இல்லையா. ஒரே கிலோமீட்டர் இருக்குதா ஓகேண்ணா. கூகுள் மாத்தாஜி நம்மளை சுத்த வச்சிருச்சுங்க. ஏ கூகுள் அடிச்சு ஓட்டிட்டு மாறும் நான் இப்போ ரொம்ப ரிஸ்க் எடுத்து கேட்குறேன். என்ன கூகுள் மாத்தாஜி நம்மளை சுத்த வச்சு ஓட்டுதுங்க. எந்த பக்கம் போகுதுன்னு தெரியாமல் சுற்றி நிற்கிறோம். அப்பா இது எதாவது டவுனில் போதே வண்டி, ஓ இதா குன்னூரா, டிஎஸ் ஸ்டேட் எங்கன்னே தெரியலையே. இப்போ பார்த்தா டிஎஸ் ஸ்டேட்டுக்குள்ள வந்துட்டோம், குன்னூர் குன்னூர்னு இப்போ டிஎஸ் ஸ்டேட்டே இல்லையே. நம்ம எதுக்கு அப்போ குன்னூருக்கு வந்தோம், சிலவ காஞ்சிக்கிடா கீழே விழுந்துட்டு போகிறேன். டேஷன் லெஃப்ட் தன் ரைட் தன் ரைட்டா, நம்ம அந்த மைண்டோட வந்துக்கலாம் பழகுது. நம்ம பாட்டு சுற்றினே இருக்கிறோம். ஓகே கூகுள் நீ சொல்கிறதா கேட்டு போயின்னு இருக்கிறோம். கூகுள் நம்ம சுற்று வைக்கிதுங்க. டர்ன் லெஃப்ட்டு டர்ன் ரைட்டு இதுவா, இதுதான் பழகுதுங்க குன்னூர். இன்னும் முன்னாடி போனோமான்னு தெரியல, பஸ் ஸ்டாப்லாம் இருக்குது பார்ப்போம். ஓகே ஸோ டிஎஸ் ஸ்டாட்டில் எங்கே இருக்குதுன்னு தெரியலையே, குன்னூரில் எங்கே போகணும்னு தெரியலையே. இன்னும் முன்னாடி அதை போனோமா, இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குனாங்கோ இது இருக்குனாங்கோ அது இருக்குனாங்கோ. இன்னும் குன்னூர் வரதுக்கே நம்மளுக்கு போதுமான ஆயிடுச்சு, இப்போ எங்கே போகணுன்னு தெரியல. கூகுள் மாத்தாச்சி வர டர்ன் லெஃப்ட்னு சொல்லினே இருக்குது. எங்கே பிரியாணி வாசனை தூக்குதுங்க. ஆஹா ஓ கீழே ரிவர் இருக்குதுங்க, ஊருக்குள்ளே ரிவரு. இதுதான் குன்னூருக்கு போக வேண்டியதான். அந்த டிஎஸ் ஸ்டேட்டில் எங்கே இருக்குதுன்னு தெரியலையாங்க. ஸ்டோரி ஆஃப் குன்னூர் இங்கேருந்து இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் இல்லை 3 கிலோமீட்டர் போனாக்கா அந்த டிஎஸ் ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் டால்ஃபின் ஹவுஸு, நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குதான். அது தெரியாமல் சுற்றி நம்மளை வழி காட்டின்னு இருக்குது. ஆனால் குன்னூர் இதுதானா, இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் முன்னாடி போகணுமா, அங்கே போய் பார்க்கல எப்படி இருக்குதுன்னு. எவ்வளோ தூரம் சுற்றுறது நம்ம தெரியாத இடத்துக்கு வந்தால் இதுதான் கொஞ்சம் கஷ்டம். இந்த ஒரு வாட்டி வந்துட்டுமா அடுத்த வாட்டி வரும்போதெல்லாம் க்ளீனாக ஈஸியாகிடும், நம்மளுக்கு சுற்றி பார்க்குறதுக்கெல்லாம் வசதியாகிடும். அவ்வளோதான் காய்ச்சி தொடர்ந்து வெளியே முடிச்சிக்கிறேன். நம்மளை குன்னூரில் சுற்றி குன்னூரை சுற்றி காமிச்சிச்சு இந்த கூகுள் மாத்தாச்சு. நான் குன்னூரை ஃபுல்லாக சுற்றி வந்தது தான் மிச்சம். இதுக்கப்புறம் வர வீடியோவாவது டிஎஸ் ஸ்டேட்டை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருக்கா, நான் போட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா நம்ம பிவிஆர் சேனல் சப்ஸ்கிரைப்
பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. பார்ட் 9ல மீட் பண்ணலாம். பாய்.